தமிழரின் வீரமரபு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அரவிந்த்ராஜ், மதுரையிலேருந்து நான் பேசுகிறேன். நான் ஒரு 10 வருஷமாக கோமன் நாய் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். 2008 என்னோடய ஃபஸ்ட்டு டாக் என் வீட்டுக்கு வருது. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ப்ரீட் இருக்குது, கோமன் ஒரு டாக் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு ப்ரீட் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. கன்னியோ இல்லை ஒரு ராஜபாளையம் பற்றியோ இருந்த அவேர்னஸ் அளவு கூட கோம்பு அப்படின்ற ப்ரீட் பற்றி எனக்கு தெரியாது. பட் என்னென்னா, எங்கள் சித்தப்பா வந்து நம்ம உத்தமபாளையத்துக்கு சேர்ந்தவர், அனுமந்தம்பட்டின்ற ஊர். ஸோ அவர் அடிக்க முன்னாடி சின்ன பிள்ளைல இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவார், நான் டாபமேன்ஸை ஜிஎஸ்டி வச்சுருந்தேன், லேப் வச்சுருந்தேன், ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதாவது ஒரு டாகை வளர்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போது வந்து எல்லாமே யூரோப்பியன் டாக்ஸ் தான். ஸோ அப்போது வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ரீடை பற்றி சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் விட இது வந்து இந்த கோம்பன்ற ப்ரீட் வந்து ரொம்ப ஒரு பொட்டன்ஷியலாக இருக்குது, பொட்டன்ஷியலானது. இதை விட நல்ல டாமினண்ட்டாக ஒரு கார்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு ஹண்டிங் சென்ஸாக இருக்கட்டும் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தினது என்னோடய சித்தப்பா. ஸோ அப்போது நம்ப முடியல, ஏன்னா இது ஒரு சாதாரண நாட்டு நாய் மாதிரி தான் அவர் ஃபிகர் அவுட் பண்ணி காட்டுறார். இப்படி தான் இருக்கும், இந்த ரோட்டில் ஒரு நாயை கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சராசரியாக ஒரு 21 inches இருக்க ஒரு நாயை கட்டிட்டு இப்படி தான் இருக்கும், இது இவ்வளோ பெரிய வேலையை செய்யும்னு சொல்லும்போது உங்களை மாதிரியே என்னாலையும் ஏற்றுக்க முடியல ஏர்லி டைமில். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய லாட்டின் அமெரிக்கன் டாபோட அவங்களோட சொந்த ஊருக்கு அவங்க அம்மா இறந்ததுக்கு போகிறோம். போகும்போது இந்த நாய் வந்து என்னோடய டவுமன் வந்து அவர் சொன்ன மாதிரி அவங்க ஊரில் இருக்க சராசரி நாட்டு நாய்களை பார்த்து ரொம்ப பயப்படுது. சராசரி நாட்டு நாயின்றதை விட எல்லா ஊர்லேயும் இப்படி பார்த்துட முடியாது. ஸோ அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிகர் அவுட்டில் டாக்ஸ் இருக்கிறது பார்த்தாலே புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. என்னோட நாயோட கண்ணில் அந்த நாயோட வீரியத்தை தெல்ல தெளிவாக பார்க்க முடிஞ்சு. ஏன்னா இது சராசரியாக நல்ல டவுமேன், லாட்டின் அமெரிக்கன் ஸ்டைலில் வாங்கினது, பேப்பரோடு இருக்குது. ஸோ உங்களோட நாலேஜுக்காக சொல்கிறேன், பேப்பரோடு இருக்குது. பட் ஈவன் தோ அதோட வேலை அங்கே நாயின்ற அந்த வேலை அது அவங்க முன்னாடி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் அந்த ப்ரீடு அது மேலே உருவாக்கிருச்சு. ஸோ அடுத்து அங்கேருந்து வந்த ஒரு 5 நாள்லேயே ஒரு குட்டியோடய வந்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் வளர்த்துருப்போம். அது என் மேலே, அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு டாபமேன் வச்சுருந்தது, அதுக்கு நான் கொடுத்த மெயின்டெனன்ஸ், அதுக்கு நான் கொடுத்த ஃபீடிங்கு, அதை நான் ரெகுலரைஸ்டாக நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டனோ அதில் வெறும் ஒரு 20% கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே அதுக்கே தெரியுது. இங்கே பாத்ரூம் ஒரு தடவை யூஸ்வலாக சொல்லணும்னா இப்போ ஸ்டூல்ஸ் இங்கே தான் பாஸ் பண்ணணும் அப்படின்றத அதுங்களுக்கே பேசிக்காகவே தெரியும். நம்ம இதை ஒரு தடவை கவர்ன் பண்ணி வச்சோன்னா போதும், லைஃப் லாங் அதை அப்படியே செய்யும். ஒரு டாபமேனுக்கோ ஒரு ஜிஎஸ்டிக்கோ ஒரு கீ கொடுக்குற பொம்மை மாதிரி நீங்கள் கார்டிங் சென்ஸ் எல்லாம் ஸ்பூன் ஃபீட் பண்ணணும். இன்கேஸ் ஒரு சில டாகில் அது லாக் ஆகும், இந்த டாகில் அது இயற்கையாகவே பிளண்டடாக இருக்கும். பப்பியிலேருந்தே அந்த நேச்சர் இருக்கும். ஒருத்தர் வந்து தான் வீட்டையோ இடத்தையோ காவல் காக்கணும்னு நினச்சாங்கன்னா, என்னடா அந்த நாய் இந்த வேலை செய்ய மாட்டேன்னுது அப்படின்னு இந்த நாய் இந்த ப்ரீடில் கோம்பை அப்படின்ற இந்த ப்ரீடில் வந்து எதுவும் ட்ரெயின் பண்ணுறதுக்கோ இல்லை இதை பற்றி விளக்குறதுக்கோ பெருசாக வேலை இல்லை. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மீன்வயில் வந்து சின்ன வயசு, அப்போ நாங்கள் ஆக்சுவலாக ஒரு எப்படி இந்த காக் ஃபைட்டிங் இது மாதிரி டாகை வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும், இது மற்ற யூரோப்பியன் ப்ரீட்ஸில் இந்த டாமினன்ஸ் ரேட்டை காட்டுறத ஒரு பிரமிப்பாக பார்த்துட்டு அதுக்காக தான் அந்த நாய்களை நிறையா வளர்க்க ஆரம்பித்தோம். என்னை பார்த்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர், என் அவரை பார்த்து இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர்னு படிக்கும்போதே சும்மா கொண்டு வந்திருந்தோம். பட் ஆனால் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆசையாக தான், இது இப்படி ஒரு ப்ரீடு அப்படின்ற இதை ப்ரீட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. 2015 வந்து சோசியல் மீடியாவில் வந்து இந்த கோம்பு அப்புறமா இந்த டீட்டெயில்ஸ்லாம் பற்றி நான் பார்க்கும்போது இதை பற்றி நிறையா பேர் ரெஃபர் பண்ணுறேன். என்கிட்ட அப்போயே ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 டாக்ஸ் இருக்குது. நாங்கள் கொண்டு வந்து வச்சுருந்தது என் வீட்டில் ஒரு 2 நாய் இருக்குது, ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு 2 1 சொல்லி ஒரு 10 டாக்ஸ் இருக்குது. இதெல்லாம் பர்பஸ்ஃபுல்லாக அவங்க வந்து போயர் ஹண்டிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போயர் ஹண்டிங் அப்படின்னோடனே தப்பாக கிடையாது, அவங்களோட வயல்களுக்குள்ளே அது மீறி நுழையிற பன்னிகளை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கும் தான் வயல்களை பாதுகாக்கிறதுக்கும் தான் அந்த நாய். இங்கேருந்து தேடி போய் ஒரு பண்ணியை காட்டு பண்ணியை வேட்டையாடுறதுன்றது கிடையாது. அவங்க வச்சுருக்க சோளக்காட்டில் அவங்களோட கிழங்கு பயிரிட்டு இருக்க இடத்துல அந்த காட்டை பாதுகாக்கிறதுக்காக இருக்கப்பட்ட நாய் தான் கோம்பை. ஸோ அதோட மெயின் பர்பஸாக இருக்கிற மாதிரி அந்த பர்பஸில் இருக்கிற டாகை ஒரு 10 டாகை நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேனில் 10 இயர்ஸில். 2015 அப்புறம் இந்த ப்ரீடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை மாதிரி வேறு யாராவது நாய்கள் வச்சுருக்காங்களா இல்லை மொதல் நம்மளோடது சரிதானா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்காக 2015 போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது, 14 போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய கெனல்ஸில் வந்து இப்படி ஒரு ப்ரீடே இல்லைன்னு சொல்கிறாங்க. 2014 இப்படி கோம்பைன்னு ஒரு ப்ரீடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ப்ரீட் பண்ணுறவங்களோட லிஸ்ட்டை எதுவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட் லிஸ்டடாக ஒரு மூணு பேர் காட்டினாங்க. அந்த மூணு பேரை என்னால் கடைசி வரையும் கண்டுபிடிக்கவே முடியல ரொம்ப நாள், அந்த ஒரு ரெண்டு வருஷம். அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வந்து டாக்டர் கிஷோர்னு சொல்லிட்டு ராணிப்பேட்டையில் இருக்கார். நம்ம நேட்டிவ் ப்ரீட்ஸ் நாட்டுநாய் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு என்னோடய நாய்கள்லாம் பார்த்துட்டு டைரக்ட் பண்ணார். நீ வச்சுட்டு நீ ஏன் வெளியில் போய் கேட்குற, இது இந்த டாக் வந்து நல்லா இருக்குது, இதை ப்ரீட் பண்ணலாம், ப்ரீட் பண்ண முடியும், இந்தந்த ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து நீ வந்து மிஸ் பண்ணாமல் இந்தந்த ஆஸ்பெக்ட்ஸை மெயின்டைன் பண்ணி நீ பண்ணேன்னா இது வந்து நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண சொன்னார். ஜஸ்ட் பேஷனாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப எத்திக்கலாக ஒரு செலக்டிவ் ப்ரீடிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது வந்து எங்ககிட்ட மொத்தம் அந்த 2015 எண்டிங்கில் ஒரு 16 டாக்ஸ் இருந்துச்சு, மேல் ஃபீமேல் எல்லாம் சேர்த்து. ஸோ அதில் வந்து அதாவது மோனோ கலர் ப்ரொடக்டிவிட்டி கோம்பை அப்படின்னோடனே ஒரு ப்ரீடை வந்து இது ஒரு ப்ரீடு தான் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 4-5 விஷயம் டேர்ம்ஸ் வச்சு தான் சொல்கிறோம். பார்க்க சிமிலாரிட்டி ஒரே மாதிரி இருக்கிறது, ஒரே மாதிரி நடந்துக்கிறது, ஒரே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி, தன்னோட ஜீன்ஸை வந்து பப்பி ஹவுஸ் ஸ்ப்ரிங்ஸுக்கு பாஸ் பண்ணிட்டு போகிறது. இது மூணு வச்சு தான் ஒரு இனம், இது ஒரு இனம், இது யானை தான், இது சிங்கம் தான், இது புலி தான் நம்ம சொல்கிறது. திடீர்னு புலி வந்து சிங்கக்குட்டி போட்டுருச்சு, சிங்கம் புலி குட்டி போட்டுருச்சுன்னா சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி தான் கோம்பையும். ஸோ இந்த டாக் வந்து இந்த பேட்டர்னில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க இது வந்து நேச்சுரலான ப்ரீடு, ஒரே மாதிரி போடாது, ஒரே மாதிரி இருக்காதுன்னு. ஒரே மாதிரினா டோட்டல் வந்து இப்போ ஒரு டாபர்மேனுக்கு ஒரு அனாட்டமியில் எந்த ப்ரீடுமே ஒரே மாதிரி ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்கில் இருக்க எல்லா பப்பீஸ் ஒரே மாதிரி இருந்துராது. ஒன்று ஹைட்டாக இருக்கும், ஒன்று ஷார்ட்டாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் ரொம்ப மஸ்குலராக இருக்கும், கொஞ்சம் லீனாக இருக்கும். ஸோ இது எல்லாமே எல்லா நாயிலையும் வர வேரியேஷன் தான். என்ன இதை நாட் நாய் இது இந்த கோமை பொறுத்த வரைக்கும் இதை நம்மளால் ஏற்றுக்க முடியாத காரணம் என்னென்னா இந்த ஃபஸ்ட் அவர் ப்ரீடே எப்படி இருக்குன்ற ஐடியா நம்ம யாருக்கிட்டேயுமே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த ப்ரீடை வந்து இன்ன வரைக்கும் ஒரு ட்ரஸ்டபிலிட்டி என்ன தான் க்ரியேட் ஆனாலும் என்ன தான் ஒரு வாண்ட் இருந்தால் கூட இதை வந்து ஒரு க்வெஸ்டனிங் பார்ட்டாக இருக்கிறது காரணமே இது நாட்டு நாயா இது கோம்பையா அப்படின்ற அந்த சந்தேகம் வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தீந்துராது. ஸோ இதே இப்போ இதில் தான் ஆஸ்பெக்ட்ஸில் தான் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் நான் என்ன இது கோமை தான் அப்படின்னு எப்போ ஊர்ஜிதப்படுத்திட்டேன்னா என்கிட்ட இருக்க எல்லா நாயும் ஒரே மாதிரி டெம்பமெண்ட்டில், ஒரே மாதிரி ப்ரொஃபைலில், ஹெட் ப்ரொஃபைலில், ஒரே மாதிரி அனட்டமியில், இதெல்லாம் தாண்டி அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஒரு ரெண்டு டாக் ப்ரீட் பண்ணுறோம், செலக்டிவாக ஒரு மூணு கலர்ஸ் இதில் வரும், இந்த மூணு கலர்லேருந்து வெளியே போகுது. இப்போ உதாரணத்துக்கு மூணு கலர்னால் இதுதான் பிரிண்டில். ஸோ இது பிரிண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு இன்னொரு ஒரு நார்மல் சேபிள் கலரில் கோம்பை கலரில் இருக்கக்கூடிய டாகை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதை தாண்டி வந்து பைபால்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒயிட் வித் ப்ரௌன், இதே டாகில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ப்ரௌன் வர்றதுக்கு பதிலாக அங்கங்கே வந்து பிக்மெண்டேஷன் லேக் ஆயிரும், ஒரு பேட்ச் மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் பேட்ச் மாதிரி அந்த இந்த கலர் விழுகும், மிச்ச இடம் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். ஸோ அது நாட்டு நாயிலே நீங்கள் நிறையா பார்க்க முடியும். எல்லாமே இதுக்கும் நாட்டு நாய்க்கும் அது நான் பின்னாடி சொல்கிறேன். பட் என்னென்னா இந்த மாதிரி ஒரு மூணு அமைப்பில் மட்டும்தான் இந்த டாகோட ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்கும். இதை தாண்டி இன்னொரு கலர் வருது, அக்செப்ட் பண்ணாத கலர் வருதுன்னா இதோட நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்ணியிருக்க அந்த பேரண்ட் டாக்ஸில் ஏதோ ஒரு டாகில் ஒரு 3-4 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு அந்த கலரில் ஒரு டாக் இருந்திருக்கலாம். அது மிக்ஸு அப்படின்லாம் நான் சொல்லலை. நீங்கள் என்ன மாதிரி ஒரு கலரில் ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் பார்க்குறீங்க, ஒரு பிளாக் அண்ட் டேனில் ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் பார்க்குறீங்க, இல்லை வேறு ஒரு கலரில் ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் பார்க்குறீங்கன்னா ஒரு 3-4 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். அதை தப்புன்னு சொல்லலை, நம்ம இந்த ப்ரீடை ரீவை பண்ணி தான் கொண்டு வரோம். ஸோ என்னென்னா அந்த எந்த செலக்டிவ் பேரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீட் பண்ணணும். ஸோ இதை தான் நாங்கள் ஒரு 10 வருஷமாக இந்த ப்ரீடில் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் இயரில் 2019 எண்டிங்கில் வந்து கோமா வந்து எப்படின்னா சிஆர்பிஎஃப் நம்ம துணை இராணுவ படையில் வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா கோமை வந்து மினிமம் வந்து ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் ப்ரெசன்ட் பண்ணணும், இதுதான் இந்த குட்டியோட தாத்தா, இதுதான் இதோட குட்டியோட அப்பா அப்படின்னு சொல்லணும். இப்போ லேமேன் லாங்குவேஜில் சொல்கிறேன். ஸோ இப்படி ப்ரொடியூஸ் பண்ணி காட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ரீடையும் உள்ளே கொண்டு போக முடியும். இதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை செஞ்சவர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் அருண்குமார் சார், சிஆர்பிஎஃப்பில். ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அவங்களோட சீனியர்ஸோட ஃபுல் ஸ்ட்ரெயினில் இந்தியன் ப்ரீடு ஒன்றை கொண்டே வந்தாகணும் உள்ள அப்படின்னு ஃபுல் ஃபோக்கஸில் ஒர்க் பண்ணார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் ப்ரீட் பண்ணோம். ஏதோ காட்ஸ் கிரேஸில் இந்த ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட்டு 2 டாக் வந்து சிஆர்பிஎஃப்பில் உள்ளே போயிருக்கு கோம்பை. இதுதான் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் எவர் இந்த ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் ப்ரீடில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு டிஎன் ப்ரீடு வந்து போகிறது. இதுக்கு முன்னாடி வந்து மிலிட்ரியில் வந்து ராஜபாளையம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
பட் சிஆர்பிஎஃப்ல உள்ள போனது கோம்பை அப்படின்றது போனது இதுதான் சிஆர்பிஎஃப் தான் போயிருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் அவர். ஸோ ரெண்டு டாக் இப்போ உள்ளே போய் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு மெலினோஸ்ட என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு கோம்பைகிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அது டெரிவும் பண்ணுது அதை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ப்ரீட் நம்மக்கிட்ட இருக்குன்றத நிறைய பேர் நம்ம என்ன ஏற்றுக்கிறதே கிடையாது. தேர்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இது மட்டும் இல்லை, இன்னும் இந்த நம்ம இந்தியன் ப்ரீட்ஸ்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியஸ்ட் ப்ரீட் அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி இன்னொரு ப்ரீடை கூட இருக்க ஒரு ப்ரீடை வந்து சப்ஸ்டாண்டர்ட் பண்ணணுன்றதுக்காக இதை சொல்லலை. பட் ஆனால் அசிடிஸ் இதை நீங்கள் இது நான் சொல்லலை, இந்த ஹெல்த்தியஸ்ட் ப்ரீடுன்றதை வந்து சிஆர்பிஎஃப்லேருந்து கொடுத்துருக்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் கோம்பைக்கு. ஏன்னா அவங்க ஹவுன்ஸ் வச்சுருந்துருக்காங்க, ராஜபாளையம் வச்சுருந்துருக்காங்க, எல்லாமே எல்லா வேரியேஷன்லையும் பார்த்துருக்காங்க. ஸோ அதோட டெய்லி காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு மெடிக்கேஷனாக இருக்கட்டும், அதுக்கு வர்ற உடல் உபாதைகளாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு 6 மாதத்தில் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அவங்களுக்கு பப்பிலேருந்தே எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இந்த டாகில் அவங்க ஃபோன் பண்ணல. மோரோவர் அது இப்போ இருக்கிறது பெங்களூர் தான். ஸோ நல்ல ஒரு கிளைமே, சில்னு இருக்க கிளைமேட் ஏரியா. ஸோ அங்கே கூட மற்ற நாய்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹெசிடேஷனோ ஒர்க் பண்ணுறதுக்கு இதுக்கு இல்லை. ஒரு பக்காவாக ஒரு மிலிட்ரி டாக்னு எப்படி ஒரு மெலினோஸை சொல்கிறோமோ அந்த அளவுக்கு இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மைபி ஒரு ஒன் ஹவர் ஒன் இயரில் வந்து ஃபுல்லாகவே ட்ரைனிங் பார்ட் முடிஞ்சு நம்ம அங்கே ஆஃபீஸர் கிரேடில் ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போது போயிருக்கு, ஒரு 2 மந்த்ஸ் பேக்கில் மறுபடியும் ஒரு 2 பப்பி போயிருக்கு. ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் சத்தியமங்கலம் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் மூர்த்தி சாரோட டீமுக்கு போயிருக்கு. ஸோ அங்கேயும் 2 டாக்ஸ் வந்து இப்போ ட்ரைனிங்கில் இருக்குது, அதாவது ப்ரீ ட்ரைனிங்கில் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக அதுவும் ட்ரைனிங் முடிச்சுட்டு அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாங்க. தமிழரின் வீரமரபு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றி. தமிழக விவசாய மக்களின் புதிய புரட்சி. வேலைக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட வேண்டாம், இதோ வந்துவிட்டது வசாந்தம் ட்ரைடர்ஸின் விவசாயத்திற்கு தேவையான அனைத்து வகையான கருவிகளும். 20 பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு கருவி சுலபமாக 6 மணி நேரத்தில் பார்த்து முடிக்கும் திறன் பெற்றது. வாங்கிய கருவிகளை உங்கள் வீடு தேடி வந்து சர்வீஸ் செய்து கொடுக்கிறோம். மேலும் தகவலுக்கு வசாந்தம் ட்ரைடர்ஸ் மதுரை ஒட்டன்சத்திரம் திருநெல்வேலி, தொடர்பிற்கு 9786837 8 மற்றும் 9626339338.